அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் தற்பொழுது இரண்டாம் நிலை காவலர் மற்றும் சிறை காவலர் தீயணைப்பாளர்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவந்து போய் கொடுத்துருக்கு அதற்கான வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுக்கொண்டிருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்வினா காஃபிகான் என்ற வரலாற்று ஆசிரியர் யாரோட அவையில் இருந்தார் அவுரங்கசீப் அவையில் காஃபிகான் என்ற வரலாற்று அறிஞர் யாரோட அவையில் இருந்தார்னா அவுரங்கசீப் அவையில் கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பெயர் சாலபோகம் கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு சாலபோகம் என்று பெயர் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்களுக்கு வந்து பள்ளிச்சந்தம் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பெயர்னா பள்ளிச்சந்தம் டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்து யார்னா டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்துகிறார்னா இல்துமிஸ் அடுத்துவினா இவன் பதுதா எந்த நாட்டை சேர்ந்தவர் அரேபியாவில் பிறந்த மொரக்கோ நாட்டு அறிஞர் இவன்பது தான் வந்து அரேபியாவில் பிறந்த மொரக்கோ நாட்டு அறிஞர் திருவாலங்காடு செப்பேடு யாருடைய கலந்து சேர்ந்தது முதலாம் ராஜேந்திர சோழன் திருவாலங்காடு செப்பேடு முதலாம் ராஜேந்திர சோழனோட கலந்து சேர்ந்தது ஆறாம் நூற்றாண்டில் கூர்ஜா அரசின் அடிக்கல் நடிவர் யார்னா ஹரிச்சந்திரா கூர்ஜா அரசம்சத்தின் அடிக்கல் நட்டுபதி யார்னா ஹரிச்சந்திரா முதல் தரின் போர் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா கிபி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி முதல் தரையின் போர் வந்து கிபி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்றது யாருக்கு யாருக்கு இடையிலனா பிருத்விராஜ் சவுகானுக்கும் முகமது கோரிக்கும் இந்த போர்ல வந்து யார் ஜெயிப்பானா பிருத்விராய் சௌகான் தைச்சிருவாரு அடுத்து இந்தியாவில் முதல் இஸ்லாமிய அரசு உறுதியாக நிறுவப்பட்ட எழுதுனா ஆஜ்மீர் இந்தியாவில் முதல் இஸ்லாமிய அரசு உறுதியாக நிறுவப்பட்ட இடம் வந்து ஆஜ்மீர் டெல்லியின் முதல் சுல்தான் என பிரகடனப்படுத்தி கொண்டவர் யாருன்னா குட்புதீன் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் அடுத்தது சோழ அரசின் நிலவரி பெயர் என்னென்ன காணிக்கடன் சோழ அரசின் நிலவரி பெயர் என்னன்னா காணிக்கடன் பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்தவர் யார்னா மார்கோபோலா பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்தவர் யார்னா மார்கோபோலா சகல்காணி அல்லது நார்பதிமர் என்ற குழு உறக்குவது யாருனா இல்துமேஸ் சகல்கானி அல்லது நார்பதிமர் என்ற குழு உருவாக்குவது யாருனா டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் என்னும் புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டுவது யார்னா கியாசுதீன் துக்லக் அடுத்தது மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இறக்குமூல அரசர் யார்னா பெரோசா துக்லக் மக்களோட நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இறக்குமூல அரசர் யார்னா பெரோசா துக்லக் இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட நாள் வந்து இருபத்தி ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலு இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட நாள் வந்து இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலு மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் எதுனா ஸ்டெம்போலி இருமலை மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் வந்து ஸ்டெம்போலி இருமலை புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி எதுனா புவி அதிர்வு வரைமானி அது சீர்மோகிராஃபி உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எங்கு உள்ளதுன்னா அமெரிக்காவில் உள்ள மியாமி கடற்கரை உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் உள்ள மியாமி கடற்கரை ரெண்டாவது மிக நீளமான கடை எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்கு அடுத்தது கார் சர்ச் என்ற பனியாறுகளால் ஏற்படும் கை நாற்காலி போன்ற பள்ளத்தாக்கு எங்குள்ளதுன்னா ஜெர்மனி கார் சர்ச் என்ற பனியாறுகளால் ஏற்படும் கை நாற்காலி போன்ற பள்ளத்தாக்கம் எங்குள்ளதுன்னா ஜெர்மனி ஐரோப்பிய இனத்தவர்களின் மனித இனப்பெயர் பெயர் என்ன காக்கசாய்டு ஐரோப்பிய இனத்தவர்களின் மனிதன பெயர் வந்து காக்கசாய்டு பன்னாட்டு தாய்மொழி தினம் என்னைக்குன்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்று பன்னாட்டு தாய்மொழி தினம் வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தீண்டாமையை ஒழிக்க கூறும் சட்டப்பிரிவு வந்து சட்டப்பிரிவு பதினேழு தீண்டாமையை ஒழிக்கும் சட்டப்பிரிவு வந்து பதினேழு அடுத்தது ஒரு கட்சி ஆட்சி முறை நடைபெறும் நாடுகள் வந்து சீனா வடகொரியா கியூபா ஒரு கட்சி ஆட்சி நடைபெறும் நாடுகள் வந்து சீனா வட கியூபா அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு வந்து தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு வந்து தேர்தல் ஆணையம் இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை வந்து பல கட்சி முறை இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை வந்து பல கட்சி முறை எதிர்கட்சி தலைவர் எந்த அந்தஸ்தை கொண்டிருப்பார் கேபினட் அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் வந்து கேபினட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருப்பார் சட்டத்தின் ஆட்சி என்ற பயத்தை வாதுறுத்தவர் யாருன்னா ஏவி டைசி நண்பர்களே இன்னைக்கு ஏழாம் வகுப்பு சமூகத்திலிருந்து முக்கிய வணக்கங்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றபடி சந்திப்போம்